உனக்கு எதிராய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சத்துருவின் எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படி தேவன் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். தானியேலை போல மூணு வேளையும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்தி செபம் பண்ணு. உன்னுடைய சூழ்நிலைகளை அவர் பார்த்துக் கொள்ளுவார், உன் பிரச்சனைகளை அவர் பார்த்துக் கொள்ளுவார், உன்னுடைய நெருக்கங்களை அவர் பார்த்துக் கொள்ளுவார். பிரச்சனைகளினால நெருக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை கட்ட வல்லம் இல்லவராக இருக்கிறேன். நீ என்னை நோக்கிப்பா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சர்வ லோகத்தின் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. என் பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நேரத்திலும் நாம் சங்கீதம் 18வது சங்கீதம் 17வது வசனத்திலே இருந்து மீண்டும் ஒரு செய்யாய் சில காரியங்களை பார்க்கலாம். தேவன் நம்மை வழி நடத்துவாராக. என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. என் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிலும் அதிகமாயிருக்கிற பலம் வாய்ந்த எதிராளிகளுக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதைத்தான் அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய அனுபவத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். என் தேவ ஜனமே, சற்று ஆராய்ந்து பாருங்கள். இதை ஆண்டவர் பலத்த எதிரியின் கரத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவராகத்தான் இருக்கிறார். உதாரணத்துக்கு தானியேலின் பழக்கம், ஒரு நாளைக்கு மூன்று வேளையும் ஜெபிக்கிற பழக்கம் இருந்தது. நீங்கள் தானியேல் 6:10 வாசிக்கிறேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே மூன்று தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. தானியேலின் காரியம் இதே அதிகாரம், அதாவது தானியேல் 6:28 வசனத்தை வாசிக்கும் போது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவன் அங்கே ஒரு புற ஜாதி மக்களிடத்திலே ராஜாக்களிடத்திலே இருந்தவன், அடிமையாய் பிடித்து கொண்டு போகப்பட்டிருந்த நிலையில தேவன் தனக்கென்று அரண்மனையிலே ஆளை வைக்கும்படி அந்த இடத்திலே அந்த தானியேலையும் அவனை கூட சேர்ந்தவர்களையும் வைத்தான். இவர்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக செயல்பட்டதை பார்க்கலாம். அதுல தானியேலும் அவனுடைய கூட இருந்த நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவும் நான்கு பேர் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டி நின்றவர்கள். அதுல தானியேலை ஸ்பெசிபிக்கா சொல்லுது வசனம், கோரேசின் நாட்களையும் சரி தரியுவின் ராஜ்யபார காலமா இருந்தாலும் சரி அவனுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? He was a prayer warrior. அவன் ஒரு ஜெப வீரன், ஜெபிக்கிற மனிதன். இதே தானியேலுக்கு நம்ம இப்ப வாசித்த அந்த 10வது வசனத்துல வாசித்தோம் இல்லையா, ராஜாவை தவிர்த்து வேற யாருகிட்ட விண்ணப்பம் சொன்னாலும் அவர் கொலை செய்யப்பட வேண்டும். இதுதான் அங்கே நடந்த காரியம். நாம் இந்த காரியத்துல பார்க்கிறோம், தானியேல் அங்கே வைக்கப்பட்ட அந்த அழகா சொல்லுது, பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சிருக்குது. என்ன ஆக போகுது? இவனை கொண்டு போய் சிங்கத்தின் கேவியில போட போறாங்கன்னு தெரிஞ்சுதான் ஜோமன். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா சிங்கங்களின் கேவிக்குள்ளே தள்ளப்பட்ட போது அங்கே சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டது. காரணம், அவன் மூன்று வேளையும் ஜெபிக்கிறவன். எதற்காக ஜெபிக்கிறவன்? இதை குறித்து தெரியணும்னா தானியேல் 9வது அதிகாரத்துல வாசிச்சோன்னா, தன் ஜனங்களின் நிந்தைக்காகவும் தன் ஜனங்களின் துயரத்துக்காகவும் தன் ஜனங்களின் அடிமைத்தனத்தின் விடுதலைக்காகவும்
தேவனை நோக்கி தன் இருதயத்தை நேராக்கி ஜெபிக்கிறவனாகவும். நாம் வாசித்த இந்த 6:10 சொல்லுது, அவன் ஜெபம் பண்ணது மட்டும் இல்லை ஸ்தோத்திரம் செலுத்தினான்னு சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவரை துதித்தலோடு கூடிய ஜெபம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால பாத்தீங்கன்னா பாருங்க, அதே அதிகாரம் அதாவது தானியேல் 6:20 வாசிக்கலாம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசரே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அவனுக்கு ஒரு சந்தேகம், இன்னொரு பக்கம் அவங்க கடவுள் முக்கியமானவர், அவர் செய்வாருன்னு சொல்லுகிற ஒருவித நம்பிக்கை இருந்துச்சு இந்த ராஜாவுக்குள்ள. அதான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனோட தப்பு விச்சாராப்பான்னு கேட்டான். உடனே பாருங்க தானியேலுடைய ஆன்சர், 22 வாசிக்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஆமென். அது ஏனென்றால், ரெண்டு காரியம் சொன்னார். அது ஏனென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அல்லேலூயா. சங்கீதக்காரராகிய தாவீது, என்னை காட்டிலும் பலத்த எதிரி, பலத்த சத்ரு, அவனுக்கு முன்னாடி என்னை காப்பாத்தினார்னு சொன்னவன். தானியேல் அவனுடைய அங்கே வந்து மனுஷங்களுடைய போராட்டம், இங்க பாருங்க ஒரு மிருகம், ஒரு மிருகம், காட்டு விலங்கு. அந்த காட்டு விலங்கு குகையில் அடைக்கப்பட்டிருக்கு. அது எப்படி தெரியுமா இருக்கும் சூழ்நிலை? அந்த விலங்குக்கு சாப்பாடே போட்டிருக்க மாட்டாங்க, அரை குறை சாப்பாடு தான் இருக்கும். இப்படி பசி நிறைந்த ஒரு சிங்கம் தான் அது. அப்படி பசி நிறைந்த ஒரு சிங்கத்துல இங்கே ஒரு இறை, அதாவது ஒரு மாம்சம் போய் அங்கே, அதாவது ஒரு மனுஷன் கூட போய் தள்ளியாச்சு. ஆனா வசனம் சொல்லுது, பசி நிறைந்த அந்த சிங்கத்தின் மத்தியிலையும் கூட சிங்கங்களின் வாயை கட்ட கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. என் பிரியமான என் தேவ ஜனமே, உனக்கு எதிராய் ஒரு சத்துரு கொக்கரித்து கொண்டு சிங்கம் போல கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறானோ, தேவன் அவைகளின் வாயை கட்டி போட வல்லவர், அவைகளின் கிரியைகளை கட்டி போட வல்லவர். இந்த நேரத்தில் உனக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிற சத்ருவின் எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படி தேவன் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தானியேலை போல 3 ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபம் பண்ணு. லார்ட், அவர் God will handle your situation. உடைய சூழ்நிலைகளை அவர் பார்த்துக் கொள்ளுவார், பிரச்சனைகளை அவர் பார்த்துக் கொள்ளுவார், உடைய நெருக்கங்களை அவர் பார்த்துக் கொள்ளுவார். சங்கீதக்காரன் தன் அனுபவத்தை சொல்லுகிறான், என்னிலும் பலத்த சத்துருவுக்கும், என்னிலும் பலத்த அல்லது என்னை பகைக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் என்னை என்ன பண்ணாரு, விடுவிச்சார்னு சொன்னார் இல்லையா. அதே அனுபவத்தை, என்னிலும் பலவானா இருக்கலாம், உங்களுக்கும் எதிராது பெரிய கிரியை செய்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு பிள்ளை சோனயம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிசாசனுடைய அந்தகார கிரியை உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம், உங்கள் பிரச்சனைகளை நெருக்கி கொண்டிருக்கலாம், பிரச்சனைகளினால நெருக்கிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை கட்ட வல்லம் இல்லவராய் இருக்கிறேன், நீ என்னை நோக்கிப்பா. ஆமென். நோக்கி பாப்பீங்களா? எங்களை முடிச்சு வைப்போமா? உன்னதங்களின் தகப்பனே, மாறாதவரே, நீரின் அதிபதியே, கேட்ட அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, சிங்கங்களின் வாயை கட்ட வல்லமையில் என் கர்த்தரின் கரம். இந்த நேரத்திலே பலவீனத்தோடு, வியாகுலத்தோடு, வியாதியோடு, கண்ணீரோடு, துயரத்தோடு, நெருக்கத்தோடு இருக்கிற ஜனங்களின் வேதனைகளை, அவர்களுக்கு எதிராக சிங்கம் போல் கர்ச்சித்துக் கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமைகளை கட்டும்படி கிருபை அளிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.